நம்முடைய தலைவர் தன்னுடைய நீண்ட நடைபயணத்தில் ஒரு இடத்துல கூட அதிகாரத்தை பற்றி பேசவில்லை. அமெரிக்காவிற்கு செல்ல முடிகிறது, ஆஸ்திரேலியா செல்ல முடிகிறது, குறிப்பிட்டு தூரத்தில் இருக்கிற மணிப்பூருக்கு நீங்கள் போகவில்லை என்றால் என்ன அர்த்தம்? நீயே ராமபிரான் பக்கத்தில் நிற்கலாம் என்றால் அவர் நிற்கக்கூடாதா? உன்னை விட ராமருக்கு அவர் வேண்டியவரையா? எந்த கோயிலுமே கோயிலுடைய கட்டுமானம் முடியாமல் கும்பாபிஷேகம் செய்தது கிடையாது. அது பெரிய அபசகுணம் என்று சொல்வார்கள் கிராமங்களில். நான் இன்னைக்கும் சொல்கிறேன், நீ கோயில் கட்டினதுனால ஜெயிக்க மாட்டேன், கோயில் கட்டியவன் எவனோ நல்லா இருந்ததாக வரலாறே கிடையாது. அதுவும் நீ அயோத்தியில் கோபுரமே கட்டாமல் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்க, சாமி விட்டுருவாரா உன்னை? எவ்வளவு பெரிய சாமி குற்றம் அது? பாபர் மசூதி இருந்த இடத்திலிருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பால் இவர்கள் ராமர் கோயிலை கட்டியிருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஹிட்லர் எந்த விதமான தந்திரங்களையும் வன்முறையையும் கையாண்டாரோ அவைகளையெல்லாம் மோடி கையாளுகிறார். ராகுல் காந்தி ஏன் அந்த கோயிலுக்குள்ளார போகக்கூடாது? என்ன தப்பு? என்ன சாமி சிலையை அசிங்கப்படுத்திடுவாரா? கணக்கு எங்கே? என்ன கணக்கு? 4000 கோடிக்கு என்ன கணக்கு? ஏன்னா 4000 கோடியை சாப்பிட முடியுமா? உங்களை தவிர பீதி பேரெல்லாம் ஊழல்வாதியா? இதற்கு முன்பு எப்பொழுதாவது சென்னையில் இவ்வளவு பெருமழைக்கு தண்ணீர் இவ்வளவு விரைவாக வடிந்தது உண்டா? அதிமுக பிஜேபியை துறந்தது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் ஏன் நாங்கள் வரவேற்கலைன்னா, இவர்களுக்குள் ஒரு கள்ள உறவு இருப்பதாக எங்களுக்கு சந்தேகம். இதையே இவ்வளோ லேட்டாக சொல்கிறாங்க. நம்முடைய தலைவர் தன்னுடைய நீண்ட நடைபயணத்தில் ஒரு இடத்துல கூட அதிகாரத்தை பற்றி பேசவில்லை, அமைச்சரவையிலே அமர வேண்டும் என்பதை பற்றி பேசவில்லை, பிரதமராக ஆக வேண்டும் என்பதை பற்றி பேசவில்லை. அவைகளுக்கும் மேலாக இந்த தேசத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று பேசினார். மக்களிடையே ஒற்றுமை வேண்டும் என்று சொன்னார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மணிப்பூரில் 2 பெண்களை பிடித்து அவர்களுடைய ஆடைகளை களைந்து அவர்களுடைய கைகளை கட்டி 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்களை நீங்கள் ஊர்வலமாக இழுத்து சென்று படம் பிடித்து உலகம் முழுவதும் காட்டினால் நீங்கள் உலகத்தில் என்ன நினைக்கிறா என்பது வேறு விஷயம். அந்த தனிப்பட்ட 2 பெண்களுடைய மனநிலையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், எவ்வளவு கொடுமையாக இருக்கும். ஒரு உயிரால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? ஒரு ஜீவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? ஏன் அந்த இழுக்கு? எதற்காக அந்த அவமானம்? எதற்காக அந்த நிர்வாண ஊர்வலம்? ஏன் அதற்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது? ஏன் அவர்கள் தண்டிக்கப்படவில்லை? எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தேசத்தினுடைய பிரதம மந்திரி ஸ்ரீ ராமபிரானுக்கு பக்கத்தில் நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பிரதம மந்திரி அதற்கு எதிராக ஏன் கண்டன குரல் எழுப்பவில்லை? ஏன் அந்த தேசத்தில் போய் அந்த மக்களை சந்திக்கல? இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக அந்த 2 பெண்களை பார்த்து இவர் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டாமா? ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டாமா? யார் தவறு செய்தாலும் அவர்கள் குற்றவாளிகள், என்னுடைய ஆட்சியில் அவர்களை நான் விடமாட்டேன் என்று பிரதமர் சொல்லியிருக்க வேண்டாமா? பிரதமர் சொல்லியிருந்தால் ராமருக்கு பக்கத்தில் என்ன, ராமருக்கு மேலே கூட அவர் அமர்ந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அது மாதிரி செய்யலையே. எவ்வளவு இழுக்கானவர்கள் நீங்கள்! ஏன் மணிப்பூர் பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசலை? அமெரிக்காவிற்கு செல்ல முடிகிறது, ஆஸ்திரேலியா செல்ல முடிகிறது, குறிப்பிட்டு தூரத்தில் இருக்கிற மணிப்பூருக்கு நீங்கள் போகவில்லை என்றால் என்ன அர்த்தம்? மகாத்மா காந்தி அதை செய்திருப்பாரா? அதற்கு பதிலாகத்தான் எங்களுடைய ராகுல் காந்தி அந்த மாநிலத்திற்கு சென்றார், 2 முறை சென்றார். நீங்கள் அவரை தடுத்து நிறுத்துறீங்க. அவர் என்ன வெடிகுண்டு வைக்கவா போகிறார்? அவரும் கோயிலுக்கு செல்லுகிறார். நீயே ராமபிரான் பக்கத்தில் நிற்கலாம் என்றால் அவர் நிற்கக்கூடாதா? உன்னை விட ராமருக்கு அவர் வேண்டியவரையா? எப்படி நீங்கள் அது மாதிரி செய்கிறீங்க? ஏன் அவரை கைது செய்கிறீங்க? விஸ்வாஸ் சொல்லியிருக்கிறார் தேர்தலுக்கு பிறகு அவர் கைது செய்யப்படுவார் என்று. நான் சொல்கிறேன், தேர்தலுக்கு பிறகு அஸ்ஸாம் முதலமைச்சர் விஸ்வாஸ் கைது செய்யப்படும். நீங்கள் அது நடக்காதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, கண்டிப்பாக நடக்கும்.
மோடி ஆட்சி என்பது ஒரு வீழ்ச்சிகரமான ஆட்சி. அவர்கள் சொன்ன எதையும் அவர்கள் செய்யவில்லை. 2 கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்னார்கள், கொடுத்தார்களா? விவசாயிகளுக்கு 2 மடங்கு வருமானம் கிடைக்கிற மாதிரி செய்வேன் என்று சொன்னார், செய்தாரா? சுவாமிநாதன் கமிஷனை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார், நடைமுறைக்கு கொண்டு வந்தாரா? எந்த கோயிலுமே கோயிலுடைய கட்டுமானம் முடியாமல் கும்பாபிஷேகம் செய்தது கிடையாது. அது பெரிய அபசகுணம் என்று சொல்வார்கள் கிராமங்களில். நீங்கள் வந்து கோயிலில் வந்து கோயில் முடியாமல் கட்டுமானம் முடியாமல் கும்பாபிஷேகம் செய்தால் அதைவிட கெடுதல் நாட்டிற்கு எதுவும் இல்லை. அதை செய்கிற மனிதனுக்கு அதைவிட கெடுதல் எதுவும் கிடையாது. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நீ கோயில் கட்டினதுனால ஜெயிக்க மாட்டே. கோயில் கட்டியவன் எவனும் நல்லா இருந்ததாக வரலாறே கிடையாது. நான் வந்து ஏதோ சாபம் விட்றேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன், நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு யாரும் போக மாட்டேங்கிறாங்களே. ஏன், அங்கே ஒருத்தன் சொல்லிவிட்டான், தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா பதவி போய்டுன்னு சொல்லிட்டான். நீ ராஜராஜனுக்கே அப்படி தான் பதவி போச்சுன்னு சொன்னாங்க. அதுவும் நீ அயோத்தியில் கோபுரமே கட்டாமல் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்க, சாமி விட்டுருவாரா உடனே? எவ்வளவு பெரிய சாமி குற்றம் அது? நாங்கள் ஏதோ கோபத்தில் சொல்ல, உண்மை இதெல்லாம். சங்கராச்சாரியார் ஏன் உங்களை எதிர்க்கிறார்? ஏன்னா சங்கராச்சாரியாருக்கு தேர்தலில் நிற்கணும், ஆட்சிக்கு வரணும்னு ஆசையா? கிடையாது. நீங்கள் செய்வது தவறு என்பதை 4 சங்கராச்சாரியார்களும் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே தான் 4 பேரும் இதற்கு எதிராக கருத்து வெளியிட்டார்கள். அப்பயாவது நீ உன்னை திருத்திருக்க வேண்டாமா? நீ என்ன நினைக்கிற குருட்டுத்தனமானா, ராமர் கோயில் கட்டிட்டா ஆட்சிக்கு வந்துடலாம்? நிச்சயமாக முடியாது. நீங்கள் எந்த ஊரில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி பலூன் விற்று சக்கரம் விட்டீங்கன்னா கூட்டம் கூடும். என்ன சொன்னீங்க? ராமர் கோயில் இடத்துல பாபர் மசூதி இருக்கிறது, எனவே பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் கட்டப்போகிறோம் என்று சொன்னீர்கள். நாங்கள் எதிர்த்தோம், நாங்கள் எதிர்த்தோம். காங்கிரஸ் எதிர்த்தது, கம்யூனிஸ்ட் எதிர்த்தது, திமுக எதிர்த்தது, திகா எதிர்த்தது, வடபுலங்களில் இருக்கிற பல முற்போக்கு கட்சிகள் அதை எதிர்த்தார்கள். ராமருக்கு எதிரான எதிர்ப்பு அல்ல. நீங்கள் பாபர் மசூதியை இடிக்காத பக்கத்தில் கட்டுங்கன்னு தான் எல்லோரும் சொன்னாங்க. முடியவே முடியாதுன்னு சொல்லி நீங்கள் பாபர் மசூதியை இடிச்சிங்க. சரி, நீங்கள் வீராதி வீரனாக இருந்தால் இப்போ ராமருக்கு எங்கே கட்டியிருக்கணும், அந்த மசூதிக்கு மேலெல்லாம் கட்டிருக்கணும். நண்பர்களே, போய் பாருங்கள், பாபர் மசூதி இருந்த இடத்திலிருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பால் இவர்கள் ராமர் கோயிலை கட்டியிருக்கிறார்கள். எவ்வளவு நேர்மை குறைவு! இதைவிட கேவலமான ஒரு செயல் உண்டா? இந்த தண்டை எடுத்துக்கிட்டு போகிற வேலையும் கிடையாது. இந்த முறை ராமரை விட நீதிமானே கிடையாது. நீங்கள் ராமர் கோயில் திறக்கிற பொழுது அதை எடுத்துகிட்டு போக வேண்டாமா? இன்னும் அது வந்து அண்ணாமலத்தில் அந்த என்ன ஜுவல்லரி, மும்முடி பங்கார் செட்டியார் கடையில் தான் அது இருக்குது. இன்னொன்று எடுத்துகிட்டு போய்கொண்டு அங்கே வைக்கணும்ல, வைக்கல அதை. எனவே நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஹிட்லர் எந்த விதமான தந்திரங்களையும் வன்முறையையும் கையாண்டாரோ அவைகளையெல்லாம் மோடி கையாளுகிறார். அதனால தான் அஸ்ஸாமில் ராகுல் காந்தி கோயிலுக்கு சென்ற பொழுது அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார். இது என்ன ஒரு தீண்டாமை? 1000 வருஷத்துக்கு முன்னாடி நந்தனுக்கு ஏற்பட்ட கொடுமை அல்லவா அது? ராகுல் காந்தி ஏன் அந்த கோயிலுக்குள்ளார போகக்கூடாது? என்ன தப்பு? அவர் என்ன சாமி சிலையை அசிங்கப்படுத்திடுவாரா? இந்த நாட்டில் இதெல்லாம் கேள்வி கேட்கணும். ராகுல் காந்தி ஏன் கோயிலுக்குள் நுழைவதை தடுத்து நிறுத்தினார்கள்? இதுக்கு நமக்கு தெரியணும், விஷயம் தெரியணும். எனவே நண்பர்களே, இவைகளை எல்லாம் அவர் செய்கிறார். டெல்லியிலேருந்து வர்ற நிர்மலா சீதாராமன் கேட்குது, 4000 கோடிக்கு நீங்கள் வந்து சாக்கடை கட்டினீங்களா, அந்த கணக்கு எங்கன்னு கேட்குது. கணக்கை உன்கிட்ட காட்டணுமா? ஏன்னா கார்பரேஷன் ஆஃப் மெட்ராஸுங்கிறது பஞ்சாயத்து போர்டா? உங்கள்கிட்ட வந்து கணக்கை காட்ட. நீங்கள் வந்து இதிலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் 4000 கோடி 100 லட்சம் கோடிக்கு திட்டம் போட்டிங்கன்னா நீங்கள் அதை யார்ட்டையும் கணக்கு காட்டாமல் சாப்பிட்ருவீங்க. அந்த பழக்கத்தில் நீங்கள் இதை கேட்குறீங்க, முறையாது. ஒரு மாநில அரசாங்கத்தை பார்த்து ஒரு கட்சித் தலைவர் வேணால் அதை கேட்கலாம். ஒரு இந்தியாவினுடைய நிதியமைச்சர் அதை கேட்கலாமா? கணக்கு எங்கே, என்ன கணக்கு? 4000 கோடிக்கு என்ன கணக்கு?
ஏன்னா 4000 கோடியை சாப்பிட முடியுமா? உங்களை தவிர பீதி பேரெல்லாம் ஊழல்வாதியா? ஏன்னா எதற்கெடுத்தாலும் இதை போல் பேசினால் என்ன அர்த்தம்? இதற்கு முன்பு எப்பொழுதாவது சென்னையில் இவ்வளவு பெருமழைக்கு தண்ணீர் இவ்வளவு விரைவாக வடிந்தது உண்டா? 17 மணி நேரம் சென்னை நகரத்தின் மீது மழை பெய்திருக்கிறது. நீங்கள் சாதாரண மழைக்கான வடிகால்கள் தான் அது. நீங்கள் மிகப்பெரிய இயற்கை பேரிடருக்கான வாய்ப்பு வசதிகளோ வடிகாலோ அல்ல அது. சும்மா மழை பெஞ்சால் அந்த தண்ணி ஓடுறதுக்காக கட்டிருக்காங்க. 17 மணி நேர மழைக்கு உலகத்தில் எங்கே கட்டிருக்கிறான்? அந்த மழை இந்தியாவில் எந்த பெருநகரத்தில் பெய்திருந்தாலும் இதைவிட அதிகமான சேதம் வந்திருக்கும். செஞ்ச வேலையை நீங்கள் பாராட்டணும். அந்த பழக்கம் பாரதிய ஜனதாவிற்கு இல்லை. நாங்கள் அதற்காக மிகவும் வருத்தப்படுகிறோம். மோடி அரசாங்கம் ஒரு தோல்விகரமான அரசாங்கம், இந்த தேசத்திற்கு பாதகம் செய்கிற அரசாங்கம். இதுவரை அவர்கள் எந்த நன்மையும் செஞ்சதில்லை. அதனால தான் ராமரை பிடிச்சிக்கிட்டு அலைகிறாங்க. ராமர் நல்லவர்களுக்குத்தான் உதவி செய்வார், தீயவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார். ரவி அவர்கள் ஆளுநராக வந்து இதுவரைக்கும் எதையும் நான் சொன்னது தப்புன்னு அவர் ஒத்துக்கிட்டது கிடையாது. முதன்முறையாக தப்புன்னு ஒத்துருக்காரு. இதுதான் காந்தியினுடைய சக்தி. அதிமுக பிஜேபியை துறந்தது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் ஏன் நாங்கள் வரவேற்கலைன்னா, இவர்களுக்குள் ஒரு கள்ள உறவு இருப்பதாக எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய முடிவு எடுக்கிற பொழுது அந்த முடிவிற்கான காரணங்களை மக்களிடம் சொல்லுதல் வேண்டும். நீங்கள் சேர்ந்தாலும் சொல்லணும், பிரிஞ்சாலும் சொல்லணும். நாங்கள் பிஜேபியை விட்டுட்டோன்னு சொல்லி நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா அதற்கான காரணத்தை ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் சொல்லல? ஏன்னா வாயில் வடையாக வச்சுருந்தீங்க. நீங்கள் வந்து எப்பயுமே நம்பத்தகுந்த மனிதர்களாக இருக்கணும். நீங்கள் நம்பத்தகுந்த மனிதர்களாக இல்லை. நீங்கள் அதை சொல்லியிருந்தீங்கன்னா வரவேற்கலாம். நீங்கள் அதை சொல்லலை. உங்களுக்கும் அவர்களுக்கும் உறவு இருப்பதாக நாங்கள் இன்னும் சந்தேகப்படுவோம். மற்ற நிலை இது வழக்கமாக எல்லா கட்சிகளிலும் பேசப்படுவது. நீங்கள் வந்து ஒரு தொகுதியில் ஒரு கட்சி தொடர்ந்து நின்றால் அந்த கட்சியில் அந்த தொகுதியில் இன்னொரு கட்சிக்கு வாய்ப்பு கிடைக்கும். உடனே அங்கே இருக்கிற தொண்டர்கள் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் என்ன இவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதே எங்களுடைய வேலையான்னு கேட்பாங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், நல்லா காதில் வாங்கிங்க, அப்போ தான் இன்னொரு தாட்டி இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. நீங்கள் வந்து இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். அதிமுகவோட கூட்டில் இருந்தாலும் பொருந்தும், திமுகவோட கூட்டில் இருந்தாலும் பொருந்தும். இப்போ என் காங்கிரஸ் கட்சியிலையும் பேசுவாங்க, ஏன் எங்களுக்கு இது சென்னையில் ஒன்று வாங்கி கொடுக்கக்கூடாதா? நீங்கள் சென்னை என்ன திமுகவுக்கு ஏதாவது கொடுத்துடணுமான்னு என்கிட்டயே பல பேர் வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், அப்பா கேட்குறேன் உனக்காக, நான் கேட்குறேன் கவலைப்படாத. அதனால் இது இயல்பு. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு தொண்டனும், ஒவ்வொரு கட்சியில் இருக்கிற தொண்டனும் ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு எம்பி ஆகணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்குது? அதனால் அவங்க கேட்குறாங்க. சார் அவருக்கும் சீட்டு வேணும் சார். என்ன சார் நீங்கள், எல்லாருக்கும் எனக்கு சீட்டு வேணும், அவருக்கு வேணும், இவருக்கு வேணும், இவருக்கு வேணும். முடிஞ்சால் நீங்கள் கூட இதை ரிசைன் பண்ணிட்டு ஒரு சீட்டு கேட்பீங்க. அதற்கான பதில் அவங்க கட்சியில் தான் சொல்லணும், நாங்கள் சொல்ல மாட்டோம். அது அவங்க கட்சி தான் சொல்லணும் சார். அவர் இப்போ எங்கள் கட்சியில் ஒருத்தவங்க சொன்னால் நான் பதில் சொல்லுவேன். அதை அவங்க கட்சியில் ஒருத்தவங்க சொன்னால் இது கட்சி விதிகளுக்கு முரண்பானது, நீ பேசியிருக்க கூடாதுன்னு அவங்க கட்சி தான் சொல்லணும். இதையே இவ்வளோ லேட்டாக சொல்கிறாங்க. எவ்வளோ காலமாக சங்கி சங்கின்னு அவங்கள வந்து சங்கறக்குறாங்க நம்ம ஆளுவோம். அப்போயெல்லாம் சொல்லாமல் இப்போயும் சொல்கிறாங்க. இதை தெரிஞ்சிக்க இம்மா நாளாச்சா, இதை தெரிஞ்சிக்கவே இம்மா நாளாச்சா, ஆட்சி செய்வதற்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்மா நாளாகும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.